அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் பொருட்டு விதிக்கப்பட்ட பதினோரு நாடுகளின் மீதான பயண தடையை நீக்குவதாக சவுதி அரேபிய அரசு இன்று அறிவித்துள்ளது எனினும் தனிமைப்படுத்துவதற்கான நடைமுறைகள் தொடர்ந்து பின்பற்றப்படும் ஐக்கிய அரபு அமீரகம் ஜெர்மனி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அயர்லாந்து இத்தாலி போர்ச்சுகல் யுனைடெட் கிங்டம் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட பதினோரு நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் ஞாயிறு முதல் அனுமதிக்கப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சகத்தின் வட்டாரத்தை மேற்கோள் காட்டி எஸ்பிஏ தெரிவித்துள்ளது முன்னதாக சவுதி அரசானது மே பதினேழு முதல் சர்வதேச விமான சேவையை மறு தொடக்கம் செய்ய இருப்பதாக அறிவித்திருந்தது எனினும் அர்ஜென்டினா யுஏஏ பிரான்ஸ் ஜெர்மனி யுஎஸ் இந்தோனேஷியா இந்தியா ஜப்பான் அயர்லாந்து இத்தாலி பாகிஸ்தான் பிரேசில் போர்ச்சுகல் யுகே டர்க்கி சவுத் ஆப்பிரிக்கா ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து லெபனான் மற்றும் எகிப்து ஆகிய இருபது நாடுகளுக்கான பயணத்தடை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில்தான் பயணத்தடை விதிக்கப்பட்ட இருபது நாடுகளிலிருந்து தற்போது பதினோரு நாடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா உள்ளிட்ட மேலும் ஒன்பது நாடுகளுக்கான தடை தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை